டெய்லி ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியை பெயிண்ட் பண்ணுறோம் அண்ட் வீக்கெண்டில் ரெண்டு லக்கி வியூவரை பெயிண்ட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம யாரை பெயிண்டிங் பண்ண போகிறோன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ். அண்ட் அவங்கள பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்ப்போம். வணக்கம், வெல்கம் டு உதயா ஸ்பீட் பெயிண்டிங். அண்ட் நான் உதயா. பெயிண்டிங் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க பெயிண்டிங் பண்ணலாம். ஐஸ்வர்யா ராஜேஷ் 1990 ஜனவரி 10th அன்னைக்கு சென்னையில் பிறந்திருக்காங்க. இவரோட அப்பா ராஜேஷ் ஒரு தெலுங்கு ஆக்டர், அண்ட் இவங்க தாத்தாவும் ஒரு ஆக்டர் தான். அவர் பேர் அமர்நாத். இவங்க அத்தை ஸ்ரீலக்ஷ்மி தெலுங்கில் காமெடி ஆக்ட்ரஸ். இவங்க 500 படத்துக்கு மேலே பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் ஸ்கூலிங் ஸ்ரைன் வேளாங்கண்ணி சீனியர் செகண்டரி ஸ்கூல்லையும் ஓலி ஏஞ்சல் ஆங்கிலோ இண்டியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டி நகர்லேயும் படிச்சிருக்காங்க. இவங்க எத்திராஜ் காலேஜில் பிகாம் டிகிரி முடிச்சிருக்காங்க. இவங்க காலேஜில் கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கும் ஸ்டேஜ் ஷோ பண்ணுறதுக்கும் டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் டிவியில் மாநாட மயிலாட சீசன் 3 கலந்துக்கிட்டாங்க, அண்ட் அதில் வின்னும் பண்ணாங்க. இவங்க 2014 விஜய் சேதுபதியோடு சேர்ந்து ரம்மி படத்தில் ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. இவங்களோட ஃபிலிம் கெரியர் பார்த்தீங்கன்னா 2010 நீதான அவன், அண்ட் 2011 அவர்களும் இவர்களும், உயர்திரு 420, சட்டப்படி குற்றம், 2012 விளையாடவா, அட்டக்கத்தி, ஆச்சரியங்கள், 2013 புத்தகம், 2014 ஹீரோயினா ரம்மி படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் பண்ணையாரம் பத்மினியும் கதை திரைக்கதை வசனம் இயக்கம், திருடன் போலீஸ், அண்ட் 2015 காக்கா முட்டை, 2016 ஆறாவது சினம், ஹலோ நான் பேய் பேசுகிறேன், மனிதன், தர்மதுரை, குற்றமே தண்டனை, கடலை, பறந்து செல்லவா, மோ. 2017 ஜோ மண்டே சுவிசி சங்கல்ன்ற ஃபஸ்ட்டு மலையாள படம் துல்கர் சல்மானோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் முப்பரிமாணம், கட்டப்பாவை காணும், அண்ட் இவங்களோட செகண்ட் மலையாள படம் சகவ் நவீன் பாலோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் ஹிந்தியில் ஃபஸ்ட் மூவி டேடியும் பண்ணியிருக்காங்க. 2018 லக்ஷ்மி, சாமி 2, செக்கை சிவந்த வானம், வட சென்னை, அண்ட் கனா. 2019 அடுத்தடுத்து இவங்களுக்கு வர இருக்கிற படம் சுந்தரம் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் இருக்குது, அதுக்கப்புறம் துருவ நட்சத்திரம், இது வேதாளம் சொல்லும் கதை, இடம் பொருள் ஏவல், ஜெய் கூட சேர்ந்து கோபி நாயரோட படம் பண்ணுறாங்க, அடுத்து கரந்தி மாதவோட ஒரு படம், அண்ட் வட சென்னை 2. இவங்க வாங்கின அவார்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா 2016 தேர்ட் பிகைன்வுட் கோல்டு மெடல் செரமனியில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் காக்கா முட்டை படத்துக்கு வாங்கியிருக்காங்க, அண்ட் நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் காக்கா முட்டை படத்துக்கு வாங்கியிருக்காங்க, ப்ரவோக் அவார்ட் காக்கா முட்டை படத்துக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் வாங்கியிருக்காங்க, அண்ட் ரேடியோ சிட்டி அவார்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் சேம் காக்கா முட்டை படத்துக்கு வாங்கியிருக்காங்க. 2017 ஆனந்த வீடன் நம்பிக்கை அவார்ட் வாங்கியிருக்காங்க, அண்ட் 6th சவுத் இண்டியன் இன்டர்நேஷ்னல் மூவி அவார்டில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்காக தர்மதுரை படத்துக்கு வாங்கியிருக்காங்க, அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட் காக்கா முட்டை படத்துக்கு வாங்கியிருக்காங்க, 13th WE அவார்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கு வாங்கியிருக்காங்க, அண்ட் ஏசியா விஷன் அவார்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கு வாங்கியிருக்காங்க. 2018 JFW கோல்டன் திபாஸ் அவார்ட் வாங்கியிருக்காங்க, அண்ட் ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு அவார்ட் வாங்கியிருக்காங்க, த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் தேவி அவார்ட் பிரீத்திங் லைஃப் இன்டு த சில்வர் ஸ்க்ரீன் கேட்டகரியில் வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டெய்லி ஒரு வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் டன் போட்டுட்டு என் மெயில் ஐடிக்கு உங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தோட லக்கி வியூவர் நீங்களாக கூட இருக்கலாம். பாய், சி யூ நெக்ஸ்ட் பெயிண்டிங் வீடியோ. திஸ் இஸ் உதயா ஸ்பீட் பெயிண்டிங் அண்ட் நான் உதயா. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.